என்ன மத்தியான நேரத்துல வரட்டு இட்லி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அதுவா சாப்பாடு தான் கேட்டோம், டைம் ஆயிடுச்சா, அதனால எந்த கடையிலும் கிடைக்கல. உங்களை தேடி பூஞ்சோல ஜமீனோட சாப்பா. மத்தவங்களுக்கு சாம்பார் போடு, நீ போய் தயிர் எடுத்துக்கிற. சரிங்க. உனக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால முதல்ல தயிரை ஊத்தி தானே சாப்பிடுவேன். எனக்கு தயிர் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியுமா. சாப்பிடு. கொஞ்சம் யாரும் சாப்பிடாதீங்க, கொஞ்சம் இருங்க. இந்தாமா இத முதல்ல சாப்பிடுமா. ஜாங்கிரி, ஸ்வீட்டை ஏன் முதல்ல சாப்பிடணும்? முதன் முதலா ஜமீன் சாப்பாட்டை சாப்பிடுறீங்க, அதனால முதல்ல இனிப்பு சாப்பிட்டு பிறகு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா இந்த இனிப்பு மாதிரியே நம்ம உறவு நீடிச்சு சந்தோஷமா இருக்கும். ஓகே. ஐயா நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. நீ சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்ப நீங்க இன்னும் சாப்பிடலையா? அச்சச்சோ, ஏலே கொண்டு வாங்க ஐயாவுக்கு. இத எடுத்துறமா. சொன்ன கேளு. இல்ல இல்ல, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், என் கூட உட்கார்ந்து நீங்க சாப்பிட போறீங்க. ஆமா, சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. இருங்க இருங்க, நான் தான் பரிமாறுவேன். ஆ, அப்புறம் கொடுங்க. கொண்டு வாங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க. ஆ, கொடுங்க கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வைப்பா. கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, நிறையவே வைப்பேன். நீங்க இன்னைக்கு நிறைய சாப்பிடணும். குடுங்க. சாம்பார் எடுத்துறேம்மா. அப்புறம் ஜாங்கிரி. ஆ, வை வை. ஐயா சாப்பிடாதீங்க ஐயா. ஏய், ஏண்டா வேண்டாங்கிற? சொன்னா கேளுங்க ஐயா. எதுக்கு ஐயாவை ஜாங்கிரி சாப்பிட விடாம தடுக்கிறீங்க? ஐயாவுக்கு சுகர்மா, அதுக்காக தான் அப்படி சொன்னம்மா. ஓ, எப்ப இந்த பொண்ணு இந்த ஊர் மண்ண மெதிச்சதோ அப்பவே எனக்கு சுகர் பிரஷர் எல்லாமே பறந்து போச்சுடா. நிஷ்மாரு, ஒரு ஜாங்கிரி என்ன, ரெண்டு ஜாங்கிரி சாப்பிடுவேன். சாப்பிடுமா? நல்லா இருக்குல்ல? நல்ல சாப்பிடுங்க. சாப்பிடுமா? சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜமீன் வீட்டு சாப்பாடுனா சும்மாவா? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. என்னது, ஏன் சாப்பிடுறதை நிறுத்திட்டீங்க? போதுமா? அடடா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி சாப்பிட்டா
உடம்பு எப்படி நல்லா இருக்கும்? வயசானவே கொஞ்சமா தான் சாப்பிட முடியும். நீங்க கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும். சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. என்ன முடிக்கிறீங்க? வயசானவமா சாப்பிட முடியாது? அதெல்லாம் இல்ல, சாப்பிடுங்க போடுங்க. ஏய் போறடா போறடா, இன்னும் கொஞ்சம் போடுங்க. சாம்பார் ஊத்துங்க, குடுங்க நான் ஊத்துறேன். சாப்பிடுங்க. போதும் இப்படி வை. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலை பாகு போடுறது சம்பிரதாயம். இந்த ஒரு வெத்தலையா? இல்லம்மா, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் சேர்த்து தான் போடுறது. சரி, நீ டவுன் புள்ள, அதனால வெத்தலை பாக்கு போடுறத பத்தி தெரியாது. நான் உனக்கு சொல்லித்தரேன். சரி சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். வெத்தலை எடு. சுண்ணாம்பு தடவியாச்சு. இந்த பாக்க எடுத்துக்க. பாக்க எடுத்தாச்சு. அத உஃபு 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 உஃபுன்னு ஊது. என்னது உஃபு உஃபுன்னு ஊதணுமா? ஏ அட, அந்த பாக்கு குழியில தூசு இருக்கும்ல. சரி உஃபு 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 உஃபு. சரியா? ஆமா, இந்த வெத்தலை பாக்கு எதுக்கு போடுறோம்? என்னம்மா அப்படி கேட்டிட்ட? வெத்தலையில இரும்பு சத்து இருக்கு. சுண்ணாம்புல சுண்ணாம்பு சத்து இருக்கு. இது எலும்புக்கு உறுதியை கொடுக்கும். அப்ப பாக்கல துவர்ப்பு சத்து இருக்குமா? மூணையும் சேர்த்து சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட்டாலும் நல்ல ஜீரணம் ஆயிடும். இந்த வெத்தலைக்கு நடுவுல பாக்க வச்சு நல்லா மடிச்சு. இப்படி மடிச்சு ஆணு திறந்து வாயில போட்டு மெல்லணும். வாய் எப்படி எப்படி ஆண்ணு ஆணு திறந்து போடணும். எப்படி 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 திறந்து போடணும்? இன்னொரு தடவை சொல்லுங்க, எப்படி போடணும்? என்ன மணி குறும்புகார பொண்ணா இருக்கிய? என்ன மணி, ஏன் வாயில போட்டுட்ட? ஆமா, நீங்க தானே வாய் ஆணு காட்டினீங்க, அதான் வெத்தலைய உங்க வாயில போட்டுட்டேன். குறும்புகார பொண்ணு மணி. அப்புறம் ஐயா, எனக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கமே இல்ல. அப்புறம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணுங்க வெத்தலை எல்லாம் போடக்கூடாதான். ஏன் அப்படி? வெத்தலையை போட்டா போட்டா சிக்கன் முட்டும். சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஆமாங்கய்யா, ஒவ்வொரு தடவை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நீங்க வெத்தலை பாக்கு போடுவீங்களா? சாப்பிட்டு முடிச்ச உடனே கண்டிப்பா வெத்தலை பாக்கு போடுவேன். ஆனா அந்த தண்டபாணி இருக்க பாரு, வெத்தலை பாக்கே சாப்பாடா சாப்பிடுவான். 24 மணி நேரம் மென்னுகிட்டே இருப்பான் இவன்.
ஐயா, உங்களுக்கு நாக்கு செவப்ப செவந்து இருக்குது. வெத்தல போட்டு உங்களுக்கு நாக்கு செவந்தா மத்தவங்க அவங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்கன்னு சொல்வாங்கம்மா. உண்மைதா ஐயா, மேல நம்ம மாதிரி எத்தனையோ ஜனங்க ரொம்ப பிரியமா இருக்காங்க. தரிசு நிலமா இருக்கிற உங்க வயல்களை விளைச்சல் நிலங்களா மாத்தினா லட்சக்கணக்கான ஜனங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் சொன்னதும் மத்தவங்களோட நன்மைக்காக பூஞ்சோலை ஜமீனையே தத்து கொடுத்தவராச்சே. உங்க எல்லாரோட பிரியமும் கவனிப்பும் அவருக்கு இருக்கிற வரைக்கும் உங்க ஐயா எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பாரு. அப்புறம் ஐயா, நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கேப்பீங்களா? நீ என்ன சொன்னாலும் நான் கேப்பம்மா. ஐயா, தொடர்ந்து வெத்தலை பாக்கு போட்டா பல்லுல கரை வரும். அதுவும் இல்லாம இந்த சுண்ணாம்புல கால்சியம் இருக்கு. இந்த கால்சியம் பல்லோட அடிவேர்ல பட்டா எனாமல் தேஞ்சி பல்லு ஆட்டம் கண்டு சீக்கிரமா பல்லு விழுந்துரும். பல்லு போனா ஒரு மனுஷனோட சொல்லே போயிடும்னு நான் தமிழ் பழமொழி புஸ்தகத்துல படிச்சிருக்கேன். நீங்க வெத்தலை பாக்கு போட்டு அதை மெல்லும் போது கால்சியம் சத்து இருக்கிற இந்த சுண்ணாம்பு நம்ம தொண்ட வழியா போகும்போது அது நம்ம குரல் வளைய பாதிக்கும். இதனால கண்டிப்பா கேன்சர் இல்லனா கழுத்துல கட்டி கண்டிப்பா வரும். அப்புறம் இந்த சுண்ணாம்பு நம்ம குடல்குள்ள போச்சுன்னா குடல் புண்ணாகி அல்சர் வரும். அல்சர் வந்தா அப்புறம் நம்ம எதையுமே சாப்பிட முடியாது. கன்ஃபார்ம் ஆபரேஷன் தான். சுகரும் அல்சரும் ஒருத்தருக்கு வந்துட்டா மருந்து மாத்திரை பாதிப்ப அதிகப்படுத்தாம தடுக்குமே தவிர பூரணமா அதை குணமாக்கவே முடியாது. ஐயா, போன தலைமுறைக்கு வேணா வெத்தலை பாக்கு போடுறதுனால பல நோய்கள் வரும், இல்ல இதனால உயிர் போற ஆபத்து வரும்னு தெரியாம கூட இருக்கலாம். சிகரெட் பிடிக்கிற பழக்கமும் குடிப்பழக்கமும் எப்படி ஒரு மனுஷனை அடிமையாக்குதோ அதே மாதிரிதான் இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கமும். இட்ஸ் அன் அடிக்ஷன். ஆமாங்கய்யா, நீங்க எத்தனை வருஷமா வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருக்கீங்க? 20 வயசுல இருந்து போடுறம்மா. பாத்தீங்களா, நீங்க இத்தனை வருஷமா வெத்தலை பாக்கு போடுறதுனாலதான் உங்களுக்கு சுகர் வந்திருக்கு. இப்ப புரியுதா வெத்தலை பாக்குனால எவ்வளவு பாதிப்புன்னு? ஆமாங்கம்மா, தண்டபாணி மாமா கூட தொண்டையில கட்டி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஆபரேஷன் பண்ணாங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா, உண்மைதாம்மா. பாத்தீங்களா, ஒரு மனுஷன் தொடர்ந்து 10 வருஷமா வெத்தலை பாக்கு போட்டாலே நான் சொன்ன நோயில ஏதாவது கண்டிப்பா வந்துரும். அம்மா, நல்ல வழி காட்டிட்டேன். நான் இன்னும் பல வருஷம் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் போட்ட வெத்தலை பாக்கு தான் கடைசி வெத்தலை பாக்கு. இனிமே நான் வெத்தலை பாக்க தொடக்கூட மாட்டம்மா. நிஜமா? நிஜமா தான். ஆமாங்கம்மா, இனிமேல் நாங்களும் போட மாட்டோமா? அம்மா, நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டு இனிமே கடைசி வரைக்கும் வெத்தலை பாக்கே போட மாட்டோமா? குட், I like it. Clap பண்ணுங்க. இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையில ஒரு கேள்வியும் கேப்பேன். அந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்றவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசும் கொடுப்பேன். நான் படிக்காத கதையா? கேள்வி கேளுமா, நான் பதில் சொல்றேன். சரி. ஒரு ஆளு தன்னோட அம்மா, பொண்டாட்டி, அவங்க 1 வயசு குழந்தையோட கடல்ல ஒரு போட்ல போயிட்டு இருந்தாரு. அப்போ பயங்கர புயல் காத்தடிச்சுது. அதுல திடீர்னு அந்த போட்டே கவுந்துருச்சு. ஐயோ! அம்மா, எல்லாரும் அந்த கடலுக்குள்ள மூழ்கிட்டாங்க. அந்த ஆளுக்கு மட்டும்தான் நீச்சல் தெரியும். அவரு முதல்ல யார காப்பாத்துவாரு? சொல்லுங்க சொல்லுங்க, யார காப்பாத்துவாரு? முதல்ல அந்த ஆளு அவங்க அம்மாவை தான் காப்பாத்துவாரு. ஏன்னா அவங்க அம்மா வயசானவங்க பாவம். இல்ல இல்ல, அவரோட அம்மா வயசானவங்க, வாழ்ந்து முடிச்சவங்க. இனிமேல் அவர் தான் பொண்டாட்டியோட தான் வாழ போறாரு. அதனால தான் பொண்டாட்டியை தான் முதல்ல காப்பாத்துவாரு. நீங்க ரெண்டு பேர் சொன்னதும் தப்பு. அவங்க அம்மா வாழ்ந்து முடிச்சவங்க,
அவங்க பொண்டாட்டி வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த ஒரு வயசு குழந்தை வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்காது. எதிர்காலத்துல அந்த குழந்தை உன்ன மாதிரி பெரிய கம்பெனில பெரிய உத்தியோகத்து கூட வரலாம், ஏன் நாட்டு ஆள்ற மந்திரியா கூட வரலாம். அதனால அந்த ஆளு முதல்ல தன் குழந்தைய தான் காப்பாத்துவார். என்னம்மா நான் சொன்னது சரிதானே? நீங்க மூணு பேர் சொன்னதும் தப்பு. அப்போ கேள்வி கேட்ட நீயே பதில் சொல்லு. ஐயா, கடல்ல மூழ்கி போனவங்கள யாரு முதல்ல கடலுக்கு மேல வராங்களோ அவங்களதான் அந்த ஆள் முதல்ல காப்பாத்துவாரு. அப்புறமா ரெண்டாவது வரவங்கள காப்பாத்துவாரு. கண்டிப்பா அவர் எல்லாரையும் காப்பாத்திருவாரு. ஏன்னா வாழ்ந்தவங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, வாழ போறவங்க அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க கூடாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் ஒண்ணுதான். மடி, நீ அறிவுபூர்வமாவும் பேசுற, அன்பாவும் பேசுற. தேங்க் யூ. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. என்ன சார், கலெக்டர் கிட்ட இருந்து சாங்ஷன் ஆர்டர் வாங்கிட்டீங்களா? இல்லங்க மேடம், இன்னைக்கு வாங்க முடியாது. ஏ? மினிஸ்டர் திடீர்னு கூப்பிட்டனால நம்ம கலெக்டர் அவர் பார்க்க போயிட்டாரு. நைட்டு தான் வருவாரு. அதனால நாளைக்கு தான் ஆர்டர் வாங்க முடியும் மேடம். ஓ மை காட், இப்போ என்ன செய்யறது? நைட்டு இந்த பங்களாலே தங்கணுமா? அம்மா, நீ இங்க ஒன்னு தங்க வேண்டாம். பூஞ்சோல ஜமீனுக்கு வாங்க, அங்கேயே எல்லாரும் தங்குங்க. காலையில எந்திரிச்சு ஆர்டரை வாங்கிட்டு புறப்படுங்க. இருக்கட்டும் ஐயா, எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? நீங்க இங்க தங்க போறீங்கன்னு நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. எதுக்கு அப்படி சொல்றீங்க? பின்னம்மா, எங்க ஜமீனையே ஒரு முன்மாதிரி கிராமமா மாத்தறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. எங்க ஜமீன்ல தங்காம வேற எங்கேயாவது தங்கலாமா? ஜமீன்ல அரண்மனை மாதிரி வீடு வச்சிருக்கேன், நீ இங்க தங்கலாமா? புறப்படுங்க, எல்லாரும் போலாம். வாங்க போலாம். ஐயா, நீங்க சொல்றது சரிதான். இந்த பங்களால தங்கறதை விட உங்க ஜமீன்ல தங்கறது ரொம்ப நல்லது. ஒன்னு செய்யலாமா? நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரோம். வருவல்ல? வருவேயா? நிச்சயமா வருவல்ல? நிச்சயமா வருவேன். மறக்காம வரணும், உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். சரி, போயிட்டு வரமா? வரேம்மா. வாங்க. மேடம், நம்ம பூஞ்சோல ஜமீனுக்கு போகணுமா மேடம்? ஜமீன் ஐயா சொன்னதை என்னால மறுக்க முடியல, அதனாலதான் அப்படி சொன்னேன். அங்க போறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம், முதல்ல நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். சரி மேடம். ஓகே ஓகே மேடம், அப்போ நான் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். நல்லது சார். கலெக்டர் கிட்ட சொல்லி எப்படியாவது சாங்ஷன் ஆர்டர் வாங்கிடுங்க. சரிங்க மேடம். வந்த வேலை பூர்த்தி ஆயிடும். ஓகே, நான் கிளம்புறேன் மேடம். பை, see you. மறக்காம வரணும், உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். பெரிய கம்பெனில பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற பொண்ணு, மெட்ராஸ்ல வசதி வாய்ப்போட வாழற பொண்ணு. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா அதுக்கு எந்த குறை இருக்க கூடாது. அதுக்கு நம்ம வீட்டுல நல்ல வசதியோடு இருக்கணும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நாலு ரூமுகளுக்கும் குழுகுழு மிஷின் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க ஐயா. அப்புறம் சாதாரண கட்டெல்லாம் வேணாம், நம்ம ஜமீன் கட்டில் எடுத்து சரி பண்ணுங்க. சரிங்க. இளவும் பஞ்சாலான தலவாணி மெத்தை எல்லாத்தையும் வாங்கிடுங்க. சரிங்க. அப்புறம் என்ன ஐயா, குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி போடுற மிஷினு? செங்கோடா, குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி தேவைன்னா நாம விறகடுப்புல போட்டு கொடுத்துடலாம். வேறகடுப்புலாம் போடக்கூடாது, அந்த பொண்ணு செவத்த பொண்ணு, அது உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால நீ சொன்ன மாதிரியே சுடுதண்ணி போடுற மிஷினை வாங்கிடு. அப்படியே அம்மா பொழுது போக்குறதுக்காக பெரிய டிவி போட்டி ஒன்று வாங்கிடலாம். அது இல்லாம இன்னைக்கு புதுசாக வந்த புத்தகம் பேப்பர் எல்லாத்தையும் அம்மா ரூம்ல வாங்கி போட்டுடலாம் ஐயா. சரி சரி, இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் சொன்னதெல்லாம் வீட்டில் இருக்கணும், போங்க. சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க நல்ல வாசனை வர சோப்பு பவுடர்லாம் வாங்குங்க.
அதனால நான் பாத்துக்கறீங்க வரேன் சரி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.